ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விடையோ என்ன அப்படின்னா, இந்த சீட்டு போட்டிருக்கோம் சரிங்களா, இந்த சீட்டில் வந்து என்னென்ன தவறுகள்லாம் பண்ணக்கூடாது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இந்த சீட் போடுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து எவ்வளோ வருது, இன்றைய ரேட் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்களோடு போய் முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த சீட்டு வந்து எவ்வளோக்கு போட போகிறோம் அப்படிங்கிறத செக் பண்ணணும். நம்ம இந்த அவுட்ரு வரைக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்ரு வரைக்கும், இந்த அவுட்ரு வரைக்கும், அது மாதிரி அந்த பிரிக்கோட அவுட்ரு வரைக்கும் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணி எத்தனை சீட்டு வரும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கணும். ஒரு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துக்கு வந்து எத்தனை சீட்டு வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 6 சீட்டு வந்தது சரிங்களா, 6 மீட்டர் இதோடய லென்த்து. ஸோ 6 சீட்டு வந்து வந்தது, 8 அடிக்கு நம்ம வந்து இந்த சீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதை வந்து இது ஃபஸ்ட்டு செக் பண்ணி எவ்வளோ சீட் வேணுமோ அதை வந்து முன்னக்கூட்டியே பிளான் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன தப்பு மெயினாக செய்கிறாங்க அப்படின்னா, இந்த கார்னரில் ஒரு லென்த்தை போட்டிருந்தாங்க, அந்த கார்னரில் ஒரு லென்த்து போட்டுருந்தாங்க, இந்த சென்டரில் போட மாட்டேங்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சென்டரில் போடாதனால கடைசி வந்து பெண்ட் ஆகிடுது. ஸோ அதை வந்து கவனிச்சுக்கணும். ஒருவேளை லீனை வந்து கம்மி அப்படின்னா நம்ம வந்து அது தேவையில்லை. இது லென்த்து வந்து கூட அப்படின்னா கட்டாயம் சென்டரில் ஒரு பெண்டு போட்டாகணும். அந்த கார்னர் இந்த கார்னரில் போட்டிருக்கோம். இன்னொரு தவறு என்ன அப்படின்னா, இந்த பிரிக்குக்குள்ளே ஏர்மானத்துக்கு உள்ளே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பிரிக்குக்குள்ளே கொடுத்து அதில் வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல லீக்கேஜ் ஆகும், லீக்கேஜ் ஆகி இந்த வால் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகிரும். ஸோ அது வந்து மறந்துடாமல் செக் பண்ணணும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளோட சைஸ் என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும், என்ன லோடு அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 3.5x 1.5 போட்டிருக்கோம். ஸோ இதே ஏரியா நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதே ப்ரொவைட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ இந்த ஏரியா தான் நம்ம வந்து ஒரு 18 அடி ஒரு 6 மீட்டர்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த 20 அடிக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா, ஒரு 8 அடி நீளத்துக்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா இதே கம்பியை நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இது இது வேறு ஏரியா அப்படின்னா கரெக்டாக அதுக்கு வந்து வேறு சைஸ் வரும், அது எவ்வளவு அப்படிங்கிற கேல்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து அதை வந்து சொல்ல முடியும் சரிங்களா. ஸோ அங்கே வந்து ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம், அந்த போஸ்ட்டில் வந்து சப்போர்ட்டு அங்கே உட்கார்ந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வால்குள்ளேயே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இதுதான் இதோட மிஸ்டேக்ஸ்னால் மெயினாக கம்மியாக மெயினான மிஸ்டேக்ஸ் இதுதான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் டேப்பர் சரிங்களா, நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அங்கேருந்து அப்படியே ஒரு டேப்பர் மாதிரி கொடுத்துருப்போம். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அதோடய சைஸும் நீங்கள் இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா, இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சீடு வந்து தண்ணி விழுந்துடக்கூடாது. ஸோ அந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடு, ஸோ அந்த இடத்த தண்ணி போயிடக்கூடாது அப்படிங்கிறனால தண்ணி எல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம இங்கே விழுந்துடும் சரிங்களா. ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப்பும் நல்லா கொடுத்துருக்கோம். ஸோ தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கீழே இறங்கிடும் சரிங்களா. ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி தான் நம்ம வந்து டேப்பர் வந்து இப்படி கொடுத்துருக்கோம். அது மாதிரி இந்த ஏரியாவில் வந்து எனக்கு வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 ரூபா வந்துருச்சு சரிங்களா, 20,000 ரூபா வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மொத்தம் எவ்வளோ ஏரியா வருது அப்படின்னா 150 ஸ்கொயர் ஃபீட் வருது சரிங்களா. இந்த 150 ஸ்கொயர் ஃபீட்டு 20,000 அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 140 ரூபா காஸ்ட் வருது சரிங்களா. ஒரு ஆவரேஜாக எவ்வளோ நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஆவரேஜாக ஒரு 140ங்கிறது இன்றைய காஸ்ட்டு சரிங்களா, இன்றைய காஸ்ட்டு. ஆனால் இது வந்து கமாடிட்டி ப்ராடக்ட், இந்த கமாடிட்டி ப்ராடக்ட்னால ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் சரிங்களா. அது இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், இன்றைக்கி சாயந்தரமே ஒரு ரேட் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதை பொறுத்து இன்றைய ரேட்டுக்கு 140 ஒரு ஸ்கொயர் ஃபீட் வருது, ஃப்யூச்சரில் இன்னும் அது அதிகமாக தான் வாய்ப்பு இருக்க தவிர குறையாது சரிங்களா. ஸோ இன்றைக்கி இந்த இந்த வருஷத்துக்குள்ளே அந்த 2022க்குள்ளே நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஏப்ரலில் நீங்கள் வந்து இந்த சீட் போட போகிறீங்க அப்படின்னா இந்த காஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அப்படியே இன்க்ரீஸ் ஆனாலும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு 10% 20% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு சீட்டில் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க எவ்வளோ ஏரியா அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி இந்த ரேட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும், ஒரு ஆனார் ஆவரேஜ் தான் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக கிடையாது, ஒரு ஆனார் ஆவரேஜாக உங்களுக்கு வந்து எவ்வளோ ரேட் வரும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அது மாதிரி மேலே நம்ம சொன்ன அந்த மிஸ்டேக்ஸையும் மறந்துடாமல் பண்ணிக்கோங்க. என்ன பைப் போடணும், என்ன சைஸில் போடணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல், இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுமாதிரி எவ்வளோ ஹைட்டில் வந்து போட போகிறோம், இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்து முன்னக்கூட்டியே பிளான் பண்ணி இந்த சீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சரிங்களா. நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் ஒவ்வொன்றும் வரும் சரிங்களா. அதுக்காண்டி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் வந்து
நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி தெரிவிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.